என் பேர் ஆர்மா சம்பத். வணக்கம், என் பேர் நிர்மின் சம்பத். நாங்கள் நீர் சுழற்சி பத்தி பேச போறோம். நம்மளோட படம் நீர் சுழற்சி. நிர்மின், நிறுத்து நிறுத்து, தண்ணியை வீணாக்காத. இந்த பூமியில 3% தான் நல்ல தண்ணி, மற்ற 97% உப்பு தண்ணி இல்ல கடல் தண்ணி. சென்னையில நம்மளோட பாட்டி வீட்டுல தண்ணி கஷ்டம் இருக்கு, இங்கதான் தண்ணி நல்லா வருது. அதனால தண்ணி தேவையில்லைன்னா குழாய மூடிக்கோ. உனக்கு தேவைப்படும் போதுதான் குழாய திறக்கணும். நீ பல்லு விளக்கிட்டு இருக்கும் போது தண்ணி தேவையில்லை, அதனால குழாய மூடிக்கோ. நீ பல்லு விளக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி வேணும், அப்போ குழாய திறந்துக்கலாம். நீ பல்லு விளக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ திரும்பி குழாய முடிக்கலாம். அக்கா, இன்னும் வேற என்ன வழி இருக்கு தண்ணிய பாதுகாக்க? தண்ணி குழுவையில குடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க தண்ணிய கொட்டக்கூடாது, செடிக்கு ஊத்தலாம் தண்ணிய. நம்ம குளிக்கும் போது ரொம்ப நிறைய நேரம் குளிக்க கூடாது, சீக்கிரமா குளிச்சிட்டு வெளியில வந்துடணும். வள்ளுவர் திருக்குறளோட 2வது அதிகாரத்துல மழையும் தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீர் சுழற்சி பத்தியும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் அவர் சொன்ன 10 குறளும் அதோட பொருளோட சொல்ல போறேன். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் நம்மிடம் என்று உணரல் பாற்று. மழை இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால மழைய ஒரு அமிர்தம் என்று சொல்லலாம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. மழை சாப்பாடு விளைவிக்கும் உதவும், ஆனா அதுவே ஒரு சாப்பாடா இருக்கும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீண் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை பெய்யலைன்னா இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல எல்லாருக்கும் பசிக்கும். ஏரின் உழால் உழவர் புயலனும் வாரி வழங்குன்றிருக்கார். உழவரும் உழமாட்டாங்க, அது எப்போனா மழை பெய்யலனா. எடுப்பதுவும் கெட்டாக்கு சார்வாய் மட்டாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை பெய்யலனா ஒருவனோட வாழ்க்கை கெட்டு போனா, ஆனா வாடியவன் வளம் செய்யறதும் மழைதான். விசும்பின் துளி வீரின் அல்லால் மற்றாங்கை பசும்புல் தலை காண்பு அரிது. மழை பெய்யலனா ஒரு பச்சை புல்லோட தலையும் தெரியாது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தரிந்தெழிலி தான் அல்காதாகி விடின். ஒரு மேகம் கடலிற்கு தண்ணி எல்லாரும் எடுத்து ஆவியாகி பெய்யலனா அப்போ பெரிய கடலும் சின்னதாயிடும். இரப்பொரு பூசணை செல்லாது, வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யலனா சிறப்போட பூசணைகள் நடக்காது. தானம் தவம் ரெண்டும் தங்கா, வீர உலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யலனா தானமும் இருக்காது தவமும் இருக்காது. நீரென்று அமையாத உலகம் எனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாத ஒழுக்கு. நீர் இல்லைனா உலகம் இல்ல, மழை இல்லைனா ஒழுக்கம் இல்ல. வாணிவின், நான் வீட்டிலே உனக்கு நீர் சுழற்சிய காமிக்கிறேன். இந்த பானையில இருக்க தண்ணிய இந்த பூமியில இருக்க தண்ணியா வச்சுக்கோ. இது கடல் தண்ணியா கருப்பணம் பண்ணிக்கோ. இந்த நெருப்பு சூரியனா கருப்பணம் பண்ணிக்கோ. பாரு, ஆவி வருது. இப்ப ஒரு தட்டு வச்சு மூடலாம். இப்ப அந்த தட்டை எடுத்து பாரு. தெரியுதா, இங்க மழை துளி வருது. இப்படிதான் மழை பெய்யும். இப்படிதான் பூமியில இருக்கிற தண்ணி நீராவியா ஆகி வானத்துக்கு போய் மேகமா ஆகி கீழே மழையா வரும். அப்புறமா இது திரும்பியும் நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு நீர் சுழற்சி. நன்றி, வணக்கம்.